எல்லா புகழும் இறைவனைக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் வெந்து தனிந்தது காடு படத்தோடைய அப்டேட் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த ஈவெண்ட் இப்போ போய்கிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் வெளியிட்டுருவாங்க. இந்த படத்தோடைய ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை லைவ் பண்ணுற ஐடியாவில் அவங்க இல்லை. காரணம் கேட்டிங்கன்னா ஒரு பெரிய தொகைக்கு வந்துட்டு விஜய் டிவி கொடுத்துட்டதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் எந்தளவுக்கு அது உண்மை போயின்னு தெரியல. என்னை பொறுத்தவரை இது ஒரு நல்ல விஷயம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஜெயண்ட் கலைஞர் டிவி அவங்க வாங்கிட்டாங்க. அதே மாதிரி டிவி டெலிவிஷன் ரைட்ஸ் சேட்டலைட் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் டிவி தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ விஜய் டிவிக்கு எதையாவது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த விஷயத்தை செஞ்சுருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான். இந்த விழாவை வந்துட்டு பார்த்திங்கன்னா வர 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு வந்து விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ யார் அந்த ஈவெண்ட் வந்து கலந்துக்கல பார்க்கல அப்படின்னு வருத்தப்பட வேணாம். ரொம்பவே கிளியராக நீங்கள் பக்கத்தில் வந்துட்டு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தோடு பார்க்க போகிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.